வாங்க மருமகளே, வாங்க வாங்க. இன்னைக்கு நாம இங்க தான் சாப்பிட போறோம். வாவ், சூப்பர் அத்தை, சூப்பர். நீங்க இவ்வளவு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. அரே அத்தைஜி, இது யாரோட வீடு? நம்ம சொந்தக்காரங்க வீடு அத்தைஜி. மருமகளே, இது சொந்தக்காரங்க வீடு கிடையாது, இது ஒரு ரெஸ்டாரண்ட். இங்க நாம சாப்பிட வந்திருக்கோம். அக்காஜி அக்காஜி, இவ்ளோ பெரிய சாப்பாடு கடையா? ஆமாட்டி, வாடி. வர வர இந்த அம்மாவுக்கு ஒழுங்கா மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. நானும் அம்மா மட்டும் வந்து சாப்பிட்டு போலாம் நினைச்சா இந்த அமைனிக்கறி ரெண்டுத்தையும் சேர்த்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. சே, எம்மா எம்மா, இங்க வாங்க. உள்ள வாடி, அப்புறம் பேசிக்கலாம். என்ன நாத்து, ஏதாவது அம்மாக்கு கீ கொடுக்கலாம் நினைச்சியா? எங்க அம்மாவை என்னையும் பிரிக்கலாம் நினைக்கிறீங்களா? நடக்காது, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாத்துஜி தியாத்துஜி, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நம்மள் அம்மாஜியே நம்மளை வீட்டை விட்டு வரட்டும். புதுசா வந்த அண்ணியன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. சரிடி, அவதான் புதுசா வந்திருக்கா, நான் பழசாதான இருக்கேன். எங்க கொஞ்சம் வேற மாதிரி நடந்து காட்டு பாக்கலாம். நல்லா சொன்னீங்க. இந்த ஒட்டரக்குச்சி தனியா இருக்கும் போது ஒழுங்கா இருந்தா. இந்த சப்பாத்தி மாவு ஒன்னா வந்து சேர்ந்த விட்டு ஓவரால பண்ணிக்கிட்டு இருக்கா? அக்காஜி அக்காஜி, இந்த நாத்துவெல்லாம் அப்பப்ப குடுத்து வச்சிருந்தோம் அக்காஜி. சரியா சொன்னட்டி, நானும் வந்த புதுசுல கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டே பாத்துக்க. அவளும் சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அதான் இப்ப சப்போர்ட்டுக்கு என் தங்கச்சி நீ வந்துட்டல. அக்கா கிட்டமா புள்ள எங்க இருக்காமல் புள்ள. வேற யாரு, உன் புருஷன் கண்ணன் தான். மருமகளே, எம்மா மருமகளே. ஐயோ அக்காஜி, ஹோட்டலா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி இந்த மாமியார் மட்டும் மருமகளே மருமகளே கூப்பிடுறத நிறுத்தவே மாட்டாங்க போல. ஆமாட்டி, சீக்கிரம் போயிருவோம். இல்லனா வழக்கமா பாடுற பாட்டு இருக்கே நம்ம குடும்ப பாட்டு, அத பாடினாலும் பாடிடுவாங்க. என்ன, எங்க அம்மா பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பாட்டு பாடுறவங்க மாதிரி தெரியுதா? பின்ன வேற எப்படி தெரியுது? இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு நாத்துஜி. அதான் நம்ம வீட்டுல டெய்லி பாடுறாங்க அந்த பாட்டை, இப்பவும் பாடுவாங்க பாரு. மருமகளே மருமகளே, எங்க வீட்டு மருமகளே, இங்க வாழ வந்த திருமகளே. எப்படி நாத்துஜி, நம்மள் அம்மாவே நிம்மல் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இருங்க இருங்க, இத கூட அம்மா கிட்ட சொல்லி உங்களை மாட்டி விடுறேன். நீ மாட்டி விடு இல்ல மாட்டாம விடு, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இப்போ அத்த எங்க கையில எங்க பையில. ச்சே, இவளுக்கு ரெண்டு பேரா ஐட்டல்ல இவளுக்கு பேசி ஜெயிக்க முடியாது. நாம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். அம்மா அம்மா, ஏமா ஏமா, என்னமா நீங்க அந்த ஒற்ற குச்சியே அந்த சப்பாத்தி மாவையும் போய் ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவளா ஹோட்டல்ல பாத்து பாராவ? நீயே சொல்லிட்டேடி, நம்ம ராஜஸ்தான் மருமகள்லாம் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்திருக்கவே மாட்டா. நியாயமா கல்யாணம் ஆனப்பவே அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்போ பசங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிட்டாங்க, அதனால என்ன மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீயும் உன் மருமகளோ அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒண்ணு நல்ல குறை சொல்றாங்க தெரியுமா? நீ மட்டும் உன் மாமியார குறை சொல்லலாம், என் மருமகள் என்ன குறை சொல்லக்கூடாதா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி மாறிட்டீங்க? அத்தைஜி அத்தைஜி, நம்ம பொண்ணு ரொம்ப பொய் புழுகுது அத்தைஜி. ஆமா ஆண்டி, நம்ம ஜினிக்கு கமல் சொல்றது உண்மைதான். உங்க பொண்ணு வர வர வாயை திறந்தா பொய்யா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப கூட உங்களை உங்ககிட்ட வந்து எங்களை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நம்பி ஏமாந்து போற. அடியே, வந்த இடத்துல நிம்மதியா சாப்பிட விடுறி. எதையாவது ஒண்ணு சொல்லி வம்பெடுத்துக்கிட்டே இருக்கிறது உனக்கு வேலையை போச்சு. ஒண்ணு பெசாட்டி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணும் பாத்துக்க. அம்மா அம்மா, நீதானே அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. அம்மா அம்மா, நீதானே அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா. ஐயோ அக்காஜி நாத்துஜி, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க அக்காஜி. அட போடி சப்பாத்தி. அடியே, நீலி கண்ணீர் தெரியுமா? நீலி கண்ணீர் அது இவதாண்டி. இவ கண்ணீரை மட்டும் நம்பிரவே நம்பாத. சரியான ஏமாத்துக்காரி, கண்ணீர் விட்டே காரியத்தை சாதிச்சிருவானா பாரு. ஓகே, அப்ப இவ அழுத கூட கலாய்க்கலாம்ன்றீங்க அப்படித்தானே? நல்ல பெஸ்ட் சான்ஸ். இதை விட்டா இவ எப்ப அழுகுறது? நம்மளதான் அளவு வச்சுக்கிட்டு இருப்பா. சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலாய்க்கலாம்னு கலாச்சு விட்டுவோம். அக்காஜி அக்காஜி, ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல. என்னடி சொல்ற ஜிமிக்கு கமல், எதுக்காக பக்கெட்டு? ஒரு கோலம் கிடையாது, அவ கண்ணுல இருந்து வேர்வை வடியுது. அப்படிதான் என்னாத்து? உங்க ரெண்டு பேத்துக்கு என் நிலைமைய பார்த்தா கிண்டலா தெரியுதுன்னு. எங்க அம்மா உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன நீங்க திட்ட சொல்றீங்கல்ல எங்க அம்மாட்ட சொல்லி. ஐயா நாத்து, நாங்க எங்க இப்ப உன்னை திட்ட சொன்னோம்? உங்க அம்மா தான் நீ ஓவரா பேசுறன்னு உனக்கு திட்டிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் வாய் அடக்கி பேச வேண்டியதானே. இல்ல நாத்து, நிம்மல் ரொம்ப நல்ல பொண்ணு. நம்மள எதுக்கு நிம்மள குறை சொல்லுது? நம்ம அத்தாஜி அத்தாஜிட்ட. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ராடு, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறீங்க. நான் உங்க நான் ரெண்டத்தையும் நம்பவே மாட்டேன். நம்பாத, உன்னை யாரும் நம்ப சொன்னா நீ நம்பாம இருக்கதான எங்களுக்கு வேணும். அடி போகத்தவளை பாரிடி சப்பாத்தி மாவே. அவ கண்ணீர் விடுறான் மட்டும் அவகிட்ட ஒழுங்கா பேசிடாத. அவ சரியான ஆளு. காலில் விழுந்து காலை வர்றவங்க கழிப்பட்டு இருக்கியா? அது வேற யாரும் இல்ல, இவதான் டி இவதான்.
அதுவும் சரிதான் அக்காஜி. நிம்மல் அத்தை திட்டினதுக்கு நிம்மல் நாத்து நிம்மல் கிட்டே கோவப்படுறா. அவ கிடக்குறா லூசு, வா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கமே, நல்ல வயிறு மட்டும் சாப்பிட வேண்டாமா? நாத்தனார் மாமியார் சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம் டி, வாடி வாடி. அதுவும் சரிதான் அக்காஜி, நிம்மளுக்கு சோறு சோறுதான் முக்கியம். சரியா சொன்ன வா. என்ன அக்காஜி இப்படி சேர் போட்டு வச்சிருக்காங்க? பின்ன ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தா சேர் போட்டு வைக்காம வேற எது போட்டு வைப்பாங்க? நிம்மல் ராஜஸ்தான் பஞ்சாப் சைடுல எல்லாம் ஹோட்டல்ல இந்த மாதிரி சேர் போட்டு வைக்க மாட்டாங்க. சேர் போடாம தரையில உட்காந்து அடி சாப்பிடுவீங்க? அங்கெல்லாம் வீட்டுலதான் தரையில உட்காந்து சாப்பிடுவோம், ஹோட்டலுக்கு வந்தா எங்கேயோ பிறந்த மாதிரி சேர்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஐயா அக்கா, நிம்மல் பஞ்சாப் ராஜஸ்தான்ல நிம்மளுக்கு கட்டில் போட்டிருக்கானக்கா, கட்டில், அதுவும் கயிற்று கட்டில். என்னடி சொல்ற, கட்டில உட்காந்து எப்படி சாப்பிட முடியும்? கயிற்று கட்டில உட்காந்து எப்படி சாப்பிட முடியும்? நிம்மல் ஸ்டைல் வேற அக்கா, நிம்மல் ஸ்டைல் வேற அக்கா. என்னது இப்படி ரெஸ்டாரன்ட்ல எப்படி கட்டில் போட்டு? அக்கா அதே ரெஸ்டாரன்ட் சொல்ல மாட்டாங்க, தாபா சொல்லுவாங்க. தாபா தாபா தாபாவோ டோபாவோ, நீ திங்கற சப்பாத்திக்கு உனக்கு கட்டிலே போதும் பா. அங்க நல்ல வகை வச்சு வெளுத்து வாங்குவோம், எங்களுக்கு இவ்வளவு பெரிய டேபிள் வேணும். இவா ஒரே ஒரு சப்பாத்தியையும் அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு குருமாயும் திரும்பா, இவளுக்கு போதும் போதும். மாமியார உருளைக்கிழங்கு குருமாவும் வேற ஏதாவது புதுசா ஆர்டர் பண்ண போற? இப்படி பேசி பேசி என் துட்டெல்லாம் காலி பண்ண போறாளுங்க, ரெண்டு பேரும் தின்னே தீக்க போறாளுங்க. எங்க அம்மா இப்படி ஏமாலியே இருக்கல. சரி சரி, எனக்கும் நல்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க. சரி வெயிட்டர் வரட்டும், அவங்க உங்களுக்கு வேணுங்க டிஷ், என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. அத்தைஜி நிம்மல் உண்மையிலே அத்தைஜி இல்ல, அந்த கடவுள் ஜி மாதிரி. என்னடி இப்பதான் அம்மா என்ன அதுக்கு கடவுள்ன்ற? அக்காஜி அக்காஜி, ஐஸ் வைக்கிறது நாய் போச்சு, நல்ல பெரிய ஐஸ் கட்டி தேய்ச்சிட வேண்டியதானே? அது என்னப்போ சரிதான்டி, கத்து கொடுத்தது நானா இருந்தாலும் கத்துக்கிட்ட நீ என்ன தாண்டி வேகமா போய்கிட்டு இருக்கடி. தாய் எத்தடினா குட்டி 16 அடி ஜி, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க ஜி. அடி பாவி, பழமொழி எல்லாம் தமிழ்ல நல்ல பக்குவமா தான் பேசுற, இடையில இந்த ஜி ஜி நீ ஏன் தான் உழைக்கிறேன் தெரியல. நிம்மல் பஞ்சாப் ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கான் சார், ஜி போட்டு தான் பேசுவான். ஐயய்யய்யய்யா, என் குழந்தைனார் கெட்டினான்னு கேட்டினா இந்த சப்பாத்தியை கட்டி அவ எப்ப பார்த்தாலும் ஜி ஜின்னு கிட்ட சொல்ல தாங்க முடியல. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, எங்க அம்மா யா மேல பாசமா தான் இருக்காங்க.